இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் இந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகள், மாநில அரசு நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை தொடர்ந்து எழுச்சி மிக்க போராட்டத்தோடு மக்கள் பங்கேற்போடு நிறைவேற்றுவோம் என்ற உறுதியோடுதான் இந்த முதல் மாநில மாநாடு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை வாய்ப்பிற்கான இயக்கம் என்பது ஒரு 25 மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இங்கே துவங்கி இருக்கிறோம். இந்த அமைப்புகளுடைய நோக்கம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் படித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதப்படுத்த வேண்டும், படிக்காத கிராமப்புற 7 விவசாய தொழிலாளி குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கண்ணியமான வாழ்க்கையை வாழ தேவை என்பது உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமாகும். இது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26 தேதி மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்டு இருக்கக்கூடிய குழு அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றி கொடுத்து நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்கக்கூடிய 23-24 விதிகள் அனைவருக்கும் இந்த மூன்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. நாம் 49 பிறகு 75 ஆண்டுகள் நிறைந்த பிறகும் கூட அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிற இந்த வாழ்வுரிமை சரத்தை கொஞ்சம் கூட நிறைவேற்றாத அரசுகளாக இந்தியாவில் இருக்கிற அரசுகள் இருக்கிறது. குறிப்பாக 9 காலம் நரேந்திர மோடியின் அரசு மிக மோசமான வேலை இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அனைவருக்கும் வேலை உணவை கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என்ற அடிப்படையில் சமூக ஆர்வலர்களாக இருக்கிற அஞ்சலி பரத்வாஸ் அவர்களும் ஹர்ஷ்வந்தர் அவர்களும் ஜக்தீப் சோக்கர் அவர்களும் ஒரு தீர்மான ஒரு மனுவை பொதுநல மனுவை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள். அதை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் இந்த நாட்டில் யாரும் உணவில்லாமல் பட்டினியாக இருக்க கூடாது என்பதே இந்தியாவின் கலாச்சாரம், ஆகவே அனைவருக்கு உணவை வழங்க வேண்டும் என்று நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அடிப்படையில் அவர் தீர்ப்பளித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரை அது அமல்படுத்தப்படாமல் இருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தென் சென்னை உள்ளிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் இந்திய நாட்டின் வரலாற்றுக்கு விடுதலைக்காக போராடிய மதிப்புமிக்க தலைவர் என் சங்கரையா அவர்களுடைய 101 பிறந்த நாள் சென்ற ஆண்டு நடந்த போது பத்திரிகையாளர் அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய தாங்கள் உங்களை பிறந்த நாளில் சொல்ல விரும்புவது என்னவென்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், இங்கே இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் வாழும் கோடானு கோடி ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், ஆகவே அவர்களுக்கான வேலையும் ஊதியம் உள்ளிட்டு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் பாதுகாப்பதற்கு மக்களை திரட்டி போராட வேண்டும், ஒரு மாற்றம் என்பதை சோசலிசம் மட்டும்தான் அதை நிறைவேற்றுகிற வரை என்னுடைய கனவு அதை நிறைவேற்றுவதற்கான தோழர்களாக இங்கே உருவெடுக்க வேண்டும் என்று ஒரு உணர்ச்சிகரமான பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 101 ஆண்டிலே என்எஸ் அவர்கள் சொல்லிய கனவு அதை நிறைவேற்றுகிற கடமை இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். ஆனால் இந்த மோடி அரசாங்கத்தில் 9 காலத்தில் ஏற்கனவே இருந்ததை விட 2014 பசி குறியீட்டுள்ள எண்ணிக்கை 55 இடத்தில் இருந்தது, இன்றைக்கு 2021 அது 101 இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு வறுமை நிறைந்த நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நான் இந்திய தேசத்தை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவேன், இல்லை என்று சொன்னால் என்னை உயிரோடு எரித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படி துவங்கினால் அவர் பலமுறை செத்திருக்க வேண்டும். ஆனால் மரியாதை இழந்து மக்கள் போராடினாலும் பாராளுமன்றத்தை ஒரு வார காலமாக முடக்கிய பிறகும் கூட பற்றி எரிகிற மணிப்பூருக்கு பதில் சொல்லாத பிரதமராகத்தான் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிற போது
நிறைய மக்கள் கோரிக்கை அவரால் செவிபடக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. நண்பர்களை, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னவர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்ட போதே கவலைப்படாதவர்கள். குறிப்பாக இந்த தேசத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய மணிப்பொருளே இனக்கலவரம், மத கலவரம், அங்கே பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு ஜாதிய சண்டையா அல்லது குடும்ப சண்டையா அல்லது திரு சண்டையா அல்லது பல்வேறு விதமான சண்டைகளில் பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியாக இந்த தேசம் நலிவுற்றாலும் அல்லது போதை கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று என்று சொல்லுகிறேன், அந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முறைசாரா தொழிலாளர்களாக இருந்த பெண்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். அந்த வேலை இழப்பிற்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்புகள் பெண்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக பிற ஏஜென்சிகள் பெண்களை வீட்டு வேலைக்கு அனுப்புவது, அதே போல அவர்களை வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளை கவனித்துக் கொள்வதற்காக செவிலியர்களை அவர்களை தேர்ந்தெடுத்து பணிக்கு அனுப்புவது, அவர்கள் திட்டமிடக்கூடிய சம்பளம் ஒன்று, அந்த பயனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வேறு, கொத்தடிமைகளை விட மிக மோசமாக அந்த பெண்களை பயன்படுத்துகிற நிலைமை என்பது இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 80% பெண் தொழிலாளிகள், அது பல்வேறு பணிகளில் அவர்கள் இருக்கிறார்கள். தீக்குச்சி அடுக்குவதிலே, பீடி தொழிலிலே, வீட்டு வேலையில், பட்டாசு தொழில், பஞ்சாலை போன்றிருக்கக்கூடிய தையல் தொழில் போன்ற பல்வேறு தொழில்களில் பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற போது வேலை செய்யக்கூடிய இடத்தில் அரசாங்கத்துடைய தொழில் சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு கிடையாது. அதே வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த 2 ஆண்டு காலம் கோவிட் பெருந்தொற்று காலத்திலே அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை. வேலை கொடுக்கப்படாத நேரத்தில் வருமானம் கிடையாது. பல்வேறு குடும்பங்கள் பசியோடும் பட்டினியோடும் வேதனைப்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது. அது ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் ஒரு அடிப்படை கூலியை உத்தரவாதப்படுத்தப்படாமல் இந்த பெண் தொழிலாளிகள் இந்த முறைசாரா தொழிலே வெந்து மடிந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இருக்கும் ஒரே ஒரு நட்சத்திரமா நம்பிக்கையான ஒரு வேலை என்று சொன்னால், எனக்கு முன்னதாக தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னதை போல 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளித்த ஒரு திட்டம். அதை முடக்குவதற்கான ஒரு முயற்சி இன்னைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 8 கோடிக்கு மேற்பட்ட வேலை அட்டைகள், 1.5 கோடிக்கு மேற்பட்ட வேலைகள், பல்லாயிரக்கணக்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டாலும் கூட 80% பயனாளிகளாக இருக்கிற பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இந்த வேலையும் கூட இன்னைக்கு நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா என்று சொல்லுகிற உத்தரவாதம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட தமிழ்நாட்டிலே கடிகர் சீமான் கூட தேர்தல் நேரத்திலே சொன்னார், சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது அந்த வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் என்று, பெண்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவர் இன்றைக்கு பிஜேபியுடைய குரலாகத்தான் தமிழகத்திலே 100 நாள் வேலை திட்டத்தை முடக்குவதற்காக அவர் பேசியதாக நாங்கள் கருதுகிறோம். 100 நாள் வேலை திட்டத்தை நகர்ப்புறத்துக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லுகிற கோரிக்கை வைத்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது, பாராட்டுகிறோம். ஆனால் அது முதற்கட்டமாக சில நாட்கள் மட்டும் சில பகுதிகளில் துவங்கப்பட்டிருக்கிறது. அது நகர்ப்புறத்திற்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும், நாட்கள் அதிகப்படுத்த வேண்டும், கூலியை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிற ஏற்பாடுகளை இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் முறையாக அமல்படுத்தப்படுகிற பொழுதுதான் கிராமப்புற வேலை உத்தரவாதப்படுத்த முடியும் என்பதை இன்றைக்கு இருக்கிற கடமை. குறிப்பாக பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்களுக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசாங்கம் தனித்து வாழும் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு 50 நாள் கூடுதல் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பஞ்சாயத்து தலைவர்கள் அதை அமல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் கேட்கிறோம், 100 நாளோடு சேர்த்து தனித்து வாழும் பெண்களுக்கு, பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு 50 நாளை உயர்த்தி கொடுப்பதற்கான ஏற்பாட்டை உடனடியாக செய்கிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகத்திலே கொத்தடிமை முறை இல்லை என்று இந்தியாவிலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமீபத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே திருக்கடுக்குன்ற பகுதி பக்கத்திலே ஒரு 10 குடும்பங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு
மூணரை ஆண்டு காலம் வேலை செய்திருக்கிறார்கள். 10 குடும்பங்கள், 20 நபர்கள், அதில் இருக்கக்கூடிய 10 பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு படோர் பாலியல் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கொடுமை தாங்காமல் உறவினர்கள் மூலமாக ஆதி அவர்கள் அவை மீட்டெடுத்திருக்கிறார்கள். ஆனால் கொத்தடைமையிலிருந்து மீட்டெடுப்பதாக சான்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று அந்த பெண்களிடம் விசாரிக்கவில்லை. அங்க இருக்க 10 பெண்களும் ஒரு இளம் பெண், 17 வயதிற்கு உட்பட்டவள் உட்பட பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அவலம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் மட்டுமே சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரம் காலம் பார்க்காமல் வேலை வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரே ஒரு உதாரணம் தான் செங்கல்பட்டிலே நடந்து அந்த இருளர் சமூகத்திற்கு நிகழ்ந்த கொத்தடிமை முறை. பெருமறை பொருட்களைய தமிழக அரசு உடனடியாக அப்படிப்பட்ட கொத்தடிமை முறை தமிழகத்திலே எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். மறுவாழ்வை அமர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். இருக்கக்கூடிய 1000கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் சுய உதவி குழுவிலே பெண்கள் சேர்ந்திருக்கிறார்கள். சுய உதவி குழு என்பது நாமே முதலீடு செய்து சுயநிதியை கொடுத்து கடன் வாங்கி கொள்ளக்கூடிய ஏற்பாடு. ஆனால் எம்எஃப்ஐ நிறுவனங்கள் என்று சொல்லுகிற நுண்ணிதி நிறுவனங்கள் 1000கணக்கான பெண்களுக்கு கடன் கொடுத்துவிட்டு அந்த கடனை வசூல் செய்யக்கூடிய முறை இருக்கிறதே மிகவும் மோசமான முறை. கடனை கட்டவில்லை என்று சொன்னால் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை காவல் காத்துக் கொண்டிருப்பான், கட்டுவதற்கு நிர்பந்திப்பான். கட்ட முடியவில்லை என்று சொன்னால் மிக மோசமாக பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவதால் திருவாரூர், வேலூர் உள்ளிட்டு இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்த கொடூரம் என்பது இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்னதாகவும் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களை, அப்படிப்பட்ட நுண்ணிதி நிறுவனங்களுடைய அடாவடித்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக குறைந்த வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மத்திய மோடி அரசாங்கம் இன்றைக்கு விளம்பரத்திற்காக 4300 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. கும்பமேளாவிற்கு 4200 கோடி ரூபாய், சிவாசியின் சிவாஜியுடைய சிலை அமைப்பதற்கு 3600 கோடி ரூபாய், பட்டேல் சிலை அமைப்பதற்கு 2989 கோடி ரூபாய், கங்கையை சுத்தம் செய்வதற்கு 4000 கோடி ரூபாய், வெளிநாட்டு பயணத்திற்காக 1484 கோடி ரூபாய். இது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த கணக்கு. ஆனால் இந்த 80 நாட்களில் 7 வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் நரேந்திர மோடி. இப்படிப்பட்ட தேவைகளை கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த மத்திய அரசாங்கம் ரயில்வே துறையில், வங்கித்துறையில், பொதுத்துறை நிறுவனங்களில், அரசுடமையாக்கப்பட்ட நிறுவனங்களில், அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய இடத்தை பூர்த்தி செய்திருந்தால் இங்க இருக்கக்கூடிய 1000கணக்கான இளைஞர்கள் வேலை பெற்றிருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். மாறாக வரி சலுகை என்ற பெயரில் பெரும் நிறுவனங்களுக்கு 1000கணக்கான கோடி ரூபாயை இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசுதான் மத்தியில் ஆளுகிற நரேந்திர மோடி அரசு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு எதிராக நாம் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நண்பர்களை, இன்றைக்கு ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகி ஒரு நாள் ஒப்பப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகும் காணப்பா நீ என்று சொல்வதை போல எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் மோடி இன்றைக்கு மணிப்பூர் பற்றி வாய்த்திறக்காததை போல் நாம் கேட்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அடுக்கடுக்கா இப்படி கேள்வி, வேலை கொடுத்தாயா, விலைவாசியை குறைத்தாயா, பெண்கள் மீதான வன்முறைக்கு முடிவு கட்டினாயா, தேசத்தில் அல்லல் பட மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசின் பொறுப்பில் இருக்கிற நீ என்ன செய்தா என்ன செய்தா என்ற கேள்வி அடுக்கடுக்காக நம்மால் நாள்தோறும் அடுக்கிக் கொண்டே இருக்க முடியும். அப்படிப்பட்ட பெண்கள் விரோத மோடி அரசுக்கு எதிராக டெல்லியிலே அனைத்து ஜனநாயகவாத சங்கம் அக்டோபர் 5ஆம் தேதி மகத்தான பேரணியை நடத்த இருக்கிறது. இங்க அனைத்து அமைப்புகளின் சார்பாக தொடர் போராட்டத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் ஒரு எழுச்சி மக்களாக தமிழகத்திலே உருவெடுக்க வேண்டும். 2024 என் மண் என் மக்கள் என்று பொய் பிரச்சாரத்தை சொல்லுகிற அண்ணாமலை வாயிலே மண்ணை கப்ப வைக்கக்கூடிய போராட்டத்தை இந்த அமைப்புகள் செய்யும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி பெண்கள் மீதான பெண்களுக்கான வேலை வாய்ப்பு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் வேலையை உத்தரவாதப்படுத்துகிற வரை எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஓய மாட்டோம், வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.